வணக்கம் நேயர்களே ஜெயா டிவி வழங்கும் தேன் கிண்ணம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த சிறந்த நாள் அதுமா நம்ம தேன் கிண்ணம் நிகழ்ச்சி ரொம்பவே அற்புதமா அமைய போகுது காரணம் இங்க வந்திருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் தான்

வணக்கம் சார் வணக்கம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஸ்பெஷல் டே அதுமா எங்களோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்திருக்கீங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா அதாவது தேன்கிண்ணம் நிகழ்ச்சி வந்து ஜெயா டிவியில் அதுவும் கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜெயா டிவிக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க இல்லையா இதுக்கு ஜெயா டிவிக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சேன் நன்றி சார் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நாங் நாங்கள் வந்து ரசிகர்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப அவலா இருக்கும் பட் நம்ம நிகழ்ச்சியில ஒரு மங்களகரமா ஒரு தொடக்கம் அப்படின்னா எந்த பாடலை இல்ல நிறைய சாங் இருக்கு மங்களகரமான சாங் நிறைய சாங் இருக்கு எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சது வந்து காதலிக்க நேரம் படத்தில் நாலாம் நாலாம் திருநாளம் அந்த படத்தில் எல்லா பாட்டும் இட்டு எல்லா பாட்டும் அவ்வளோ இனிமை நாலாம் நாலாம் திருநாளம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல பிபிஎஸ் சாரும் சுசிலாமா அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க ஸ்ரீதர் சார் படம்னாவே பாட்டுங்க நல்லாயிருக்கும் எல்லாமே செலக்டிவ் அப்படி அற்புதமான மெல்லோடி இருக்கும் அதுவும் மியூசிக் டைரக்டர் விஸ்வநாத ராமூர்த்தி ரெண்டு பேர் மெல்லிசை மன்னர்கள் ஸ்ரீதர் சாருக்கும் விஸ்வநாத ராமமூர்த்தி சாருக்கும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட் ஒரு வெட்ரிக் கூட்டணி வெட்ரிக் கூட்டணி அது ஜனங்களுடைய பல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சவங்க அவங்க அதில் எல்லா பாட்டும் அவங்க படத்தில் எல்லாமே நல்லாயிருக்கும் இதையே பர்டிகுலராக சொல்கிற நாளம் நாளம்னா லைட் மியூசிக் குரூப் வச்சிருக்கிற எல்லாருமே இந்த ரிசப்ஷன் கல்யாணம் வீட்டில் எல்லாம் கச்சேரி நடத்தும் பொழுது முதல் பாட்டு நாலாம் நாலாம் திருநாளாம் தான் என்னுடைய லைட் மியூசிக்கில் கூட நாங்களும் ரிசப்ஷன்லாம் போய் வாசிக்கும் பொழுது முதல் பாட்டு நாலாம் நாளாம் பாட்டு ஓப்பனிங்கே களை கட்டிடும் அவ்வளோ அழகாக அப்படி இருக்கும் அந்த கல்யாண வீட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் அப்படி ஒரு அற்புதமான பாட்டு தேன் கிண்ணம் அப்படிங்கிறதுனால பழமையான இனிமையான எவர் கிரீன் சாங்ஸாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் அந்த வரிசையில உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களும் நான் நினைக்கிறேன் நிறைய பழைய பாடல்கள் நிறைய இருக்கும் உங்கள் பட்டியலில் அண்ட் கண்டிப்பா நடிகர் திலகம் பாடல்கள் வந்து அந்த லிஸ்ட்ல நிறையவே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கெஸ் சோ நடிகர் திலக பற்றியும் அவருடைய உங்களுக்கு பிடித்தமான பாடலை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நடிகர் திலகம் அவர்களுடைய பாட்டை நான் எது எல்லா எல்லாமே அற்புதமான பாட்டு பராசக்தியிலிருந்து எல்லாமே அற்புதமான பாடல்கள் எல்லாமே அப்படி ஒரு நடிகர் திலகத்துக்கு என்னுடைய கொடுப்பன என்னுடைய பெரிய பாக்கியம் என்னென்னா அவருக்கு ஒரு ரெண்டு படத்துக்கு நான் இசையமைச்சிருக்கேன் அது பெரும் பாக்கியம் எனக்கு அவ்வளோ பெரிய நடிகருக்கு நான் ஒரு இசையமைச்சிருக்கேன்னா அது பெரும் பூர்வஜென்ம படம்னு சொல்றாங்க அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த படத்துலயும் கர்ணன் படம் சொல்றேன் அப்பா அற்புதமான அந்த படம் அது அதுல நாலு பெரிய மாமேதைகள் பி எம் சௌந்தரராஜன் திருச்சி லோகநாதன் ஸ்ரீர்காழி கோவிந்தராஜன் பி பி ஸ்ரீனிவா நாலு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு ஆயிரம் ஆயிரம் கரங்கள் நீட்டி அந்த பாட்டு எப்படி கம்போஸ் பண்ணிருக்காங்க பாருங்க அதாவது யாருக்கும் யாருக்கும் குறைவில்லை அப்படி இருக்கும் நாலு பேரும் சேர்ந்து கடைசியா பாடுவாங்க ஆயிரம் அப்ப கூட அவங்க அவங்க வாய்ஸ் அப்படி ஒரு கனமா இருக்கும் அந்த கனம் மென்மை ஆழம் உறுதி இவ்வளவும் சேர்றதுதான் இந்த அந்த பாட்டு அதாவது ராக மாளிகை பண்ணிருப்பாங்க முதல்ல வந்து இந்தோளம் ரெண்டாவது வந்து தர்பாரிக்கான மூணாவது மோகனம் நாலாவது அம்சானந்தி நாலு பேர் சே சேர்ந்து பாடும்போது சக்கரவாகத்தில் அவ்வளோ அழகா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒவ்வொருத்தருடைய திறமையும் தனித்தனியாக அது வெளிப்படையாக இருக்கும் அந்த படத்துல அந்த பாட்டில் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தில் ரொம்ப அழகா நடிகர் திலகம் அவருடைய பாடல்கள் அப்படின்னு நம்ம வரிசையா பாத்துகிட்டு இருக்கோம் இந்த வரிசையில நிச்சயமா நம்ம வந்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவிய மறக்கவே முடியாது கண்டிப்பா அண்ட் அவங்க சேர்ந்து நடிச்சதா இருக்கட்டும் இல்ல அவங்க தனித்தனியா நடித்த படங்களிலிருந்து பல சூப்பர் ஹிட் பாடல்கள் இருக்கு அண்ட் உங்களுக்கு எல்லாமே எல்லாமே ஹிட் பாடல்கள் தெரியல அம்மா தனியா சொல்லிட்டு நிச்சயமா அப்படி சொன்னா எனக்கு ஆயிரத்தில் ஒருவன்மா அது என்னன்னா ஒரு ஒரு கடல் சார்ந்த பகுதி அந்த பாட்டு எல்லாமே அந்த படத்துல அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி பீஜியங்களும் சரி அந்த பாட்டோட பீஜமும் சரி அப்படி பண்ணியிருப்பாங்கம்மா எம் எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி சாரும் அம்மா பருவம் எனது பாடல் பாட்டு இல்லையா ஐயோ அதாவது அந்த பாட்டு எதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா பி சுசிலாமா இந்த பாட்டை குரலாலேயே வரைஞ்சிருப்பாங்க அந்த அம்மா குரலில் வரைஞ்சிருப்பாங்க இந்த பாட்டை அதுவும் அம்மா அந்த பிரேமில் வரும்போது புரட்சி தலைவி அவ்வளவு அழகு அவ்வளவு அழகு இதில் இந்த பாட்டுக்கு இல்லாமல் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் உள்ளே ஒரு கோரஸ் இருக்குமா ஃபீமேல் கோரஸ் இருக்கும் இந்த கோரஸ் எப்படி இருக்கும்னா ஒரு ஹாண்டிங்காக இருக்கும் ஓ ஓ கோலசூர்க்கு கடல் அலை போல பேடின் ஃபேட் அவுட் பண்ணிருப்பாங்க பாருங்க அங்க நீங்க டான்ஸ் பா பார்த்தா கூட கடல் அலை மாதிரியே அங்கே மூமெண்ட்டும் மாஸ்டர்வான் கொரியோகிராப் பண்ணியிருப்பாங்க அந்த இடம் எனக்கு அப்படி எத்தனை இந்த இடம் கேட்டாலும் இந்த பாட்டு சலிக்கவே சலிக்க அது அழகா அழகாக அம்மா இருப்பாங்க நிச்சயமா அண்ட் அவ்வளோ அழகாக அந்த அந்த பாடலை வர்ணிச்சிருக்கீங்க ஐ திங்க் இனிமேல் நாங்க அந்த பாடலை பார்த்து கேட்டாலோ நீங்க சொன்ன அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நிச்சயமா எங்கள் அப்படி இருக்கும் அந்த பாட்டு நீங்கள் சொன்ன மாதிரி புரட்சி தலைவராக இருக்கட்டும் புரட்சி தலைவியாக இருக்கட்டும் எல்லா பாடல்களுமே எவர் கிரீன் சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான் அண்ட் இப்போ ஒரு அழகான வெற்றி செல்வி அம்மா அவர்கள் நடித்த அந்த பாட்டை பார்த்தோம் சேர்ந்து புரட்சி தலைவர் அவருக்கு வரல அவர் நடித்த ஒரு டிஃப்ரெண்ட் பாட்டு நிறைய பாட்டு அவர் அவர் பாட்டெல்லாம் நிறைய பாட்டு எல்லாமே அதாவது அவர் கம்போசிங்ல உட்கார்ந்தார் அவர்கள் கம்போசிங் அப்போ வந்து உட்கார்ந்து அவர் தான் செலெக்ட் பண்ணுவார் டியூன் எல்லாம் அவர் எப்படி செலக்ட் பண்ணிருக்காருன்னா மக்களின் பல்ச பார்த்து இது இவங்களுக்கு பிடிக்கும் விஸ்வநாதன் அண்ணன் சொல்லுவாங்க பச்சை கிளி முத்துச்சரம் வந்து முப்பத்தஞ்சாவது டியூனா அப்போ எப்படி இசையமைச்சிருக்காங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால்தான் இன்னும் அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கோம்னா அவ்வளவு அப்ப விஸ்வநாதன் என்கிட்டே சொல்லிருக்காரு அப்ப எனக்கு அது வேதனையா தெரிஞ்சது தேவா இப்பதான் நினைக்கிற அது சாதனையா இருக்குன்னு சொல்லிசை சொல்லிருக்காரு எனக்கு அதுல பெரிய எடுத்து பிள்ளை கட்டோடு குழலாட ஆட அந்த பாட்டு எத்தனை நூற்றாண்டுகள் கழிஞ்சாலும் அந்த பாட்டுக்கு நிகர் எதுவுமே இல்லமா அதாவது அப்படி ஒரு மெலோடி ஒரு ஃபோக் சாங் ஒரு கிராமத்து படம் இந்த கிராமத்து படத்தில் எவ்வளவு கார்ட்ஸ் வேரியேஷன்லாம் அவங்க கம்போஸ் பண்ணியிருப்பாங்க விஸ்வ ராமூர்த்தி குழலாட குழலாடாட் எல்லாரீஸ்வரி அவர்கள் சுசீலா அவர்கள் டிஎம்எஸ் கூட பாடியிருப்பார் சார் எம்ஜிஆருக்கு அதாவது கண்ணதாசன் அவர் வ வரி எழுதியிருப்பார்

பூ அது அதெல்லாம் மெலோடி கலந்த பாட்டு இந்த சுச்சுவேஷனுக்கு அந்த ரெண்டு அத்தை மாமா பொண்ணும் அத்தை பொண்ணும் அதில் முறை பொண்ணுங்க ரெண்டு பேரும் அந்த மாமா கிட்ட விளையாடுறது அந்த குறும்புத்தனம் அந்த அதையால எல்லாமே காமிச்சிருப்பாங்க கண்டிப்பா ரொம்ப அற்புதமான விஷுவலைசேஷனும் அவ்வளவு அழகா கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அது கேக்குறதுக்கு அவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு மெலடியா இருந்தாலும் அந்த அழகா அந்த ரெண்டு பேரும் அந்த ஒரு ஏரி கரை மேல அப்படி குனிஞ்சு குனிஞ்சு எழுந்து டான்ஸ் மூமெண்ட் பாத்துறீங்களா உங்களுக்கு தெரியுமே அவ்வளவு அழகா அந்த கோரியோகிராஃப் பண்ணிருப்பாங்க டிஎம்எஸ் எடுக்கும் போதே எம்ஜிஆர் அப்படி எடுக்கும் போது கிளாப்ஸ் கபாலி டாக்கிஸ் நாங்க கபாலி காமெடி நம்ம வீட்டு பக்கம் எங்க வீட்டு பக்கம் அங்கதான் ரெண்டு தேட்டர் பறக்கும் விசில் பறக்கும்

என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனான் அதை அதை விட வார்த்தை இல்லைம்மா ஒரு காதலி அவனை பற்றி காதலனை பற்றி சொல்கிறதுக்கு என்னை எடுத்துகிட்டு அவனை அவனை கொடுத்துட்டு என்னை எடுத்துகிட்டு போயிட்டானே இதை விட என்ன சொல்கிறது காதலில் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அதாவது வறுமையை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது மாதிரி வறுமை வந்ததில் எல்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு வறுமையை பற்றி ஒரு சிலோன் கவிஞர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் அதாவது வறுமைன்னா இதை விட மோசம் வறுமை இருக்க இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பார் என் வேட்டியிலே நெய்த நூல்களை விட தைத்த நூல்களே அதிகம் தான் அவன் கஷ்டப்படுறான் நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம் தான் அது போல் ஒரு முத்தாய்ப்பான வா வார்த்தை என்னை எடுத்துட்டு அவனை கொடுத்துட்டு என்னை எடுத்துட்டு போயிட்டானே என்ன பண்ணுவேன்டா வலி மிருகதாபம் வலி அந்த அவ்வளவு ஆழமா வாலியான சொல்லிருப்ப அவர் வந்து காதல் ஞானிதான் அவருடைய காதல் பாடல் எல்லாம் பாருங்க வலி இருக்கும் மென்மை இருக்கும் பொய்மை அதனால தான் அவர் பாட்டெல்லாம் மெலோடிக்கு கரெக்டா வந்து ஆமா அவர் கூட எல்லாம் அவர் பாட்டுக்கு இசையமைக்கிற பாக்கியம் பெற்றவனா சொல்ல சொல்லணும் எவ்வளோ எவ்வளோ பாடங்கள் நிறைய பாடல்கள் வந்து எனக்கு எழுதியிருக்காரு ஒரு கடல் ஒரு இதயத்தில் ஒரு காதலின் ஆழத்துக்குள்ளே போயிட்டு வர ஒரே கவிஞன் அவராக தான் இருக்க முடியும் அது எல்லா கவிஞனும் ஒத்துப்பாங்க அப்படி ஒரு கவிஞர் நல்ல மனிதர் சிரிப்பு அழகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து உட்கார்ந்தா அவர்கிட்ட தான் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் அம்மா அம்மா அவர்களை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுப்பேன் ஏன்னா அந்த அந்த காலகட்டத்தில் நான் இசையமைப்பில் இல்லை கரெக்ட் அப்போது சார் அண்ணனை தான் கேட்பேன் விஸ்வநாத அண்ணன் எப்படி கம்போஸ் பண்ணுவார் கே வி மகாதேவன் எப்படி இதெல்லாம் கேட்டு அந்த தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு அற்புதமான பாட்டு என்னை எடுத்து தன்னை கொடுத்து சுசீலா கேட்கணுங்களா குரல்ல எல்லா பாட்டும் நல்லா இருக்கும் அதுல அந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து எல்லாமே இருக்கும் ஆனா இந்த குரல்ல நல்லா கவனிங்க ஒரு சோகம் இருக்கும் அதுக்கு ஆர்கெஸ்ட்ரா ஆர்க ஒரு அம்மி கொடுத்திருப்பாங்க ஒரு அவர் அம்மிங்க எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்கும் மொத்தத்தில் அந்த பாட்டு பார்த்தா நம்ம ஏதோ அம்மா அம்மா பின்னாடி நிற்கிற மாதிரியே இருக்கும் அப்படி நடக்கிற மாதிரியே பண்ணியிருப்பாங்க அந்த பிக்சரை சேஷன் அந்த பாடம் எல்லாமே அற்புதமான பாட்டு பல ஜனஸில் நம்ம பழைய திரைப்பட பாடல்கள் வந்து நிறைய சூப்பர் ஹிட் பாடல்கள் அமைஞ்சிருக்கு ஃபோக் அப்படிங்கிற ஜானருக்கு வரலாம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப உங்களுக்கு பிடித்தமான இல்லை உங்களை பாதித்த ஒரு ஃபோக் சாங் அப்படின்னா ஃபோக் சாங்னா நிறைய கேவி மகாதேவன் சார் ஃபோக் ரொம்ப நல்லா பண்ணுவார் அதாவது அவர்தான் மாடு கட்டி அது மாதிரி ரொம்ப ஒரிஜினாலிட்டி இருக்கும் அவர் அவர் ஃபோக்கில் எல்லாமே விவசாயி படம்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஃபோக் பண்ணியிருப்பாங்க மண் வாசனை இருக்கும் மண் இருக்கும் அவர் பாட்டில் கேவி மகாதேவன் ஐயா பாட்டில் வந்து அப்படி இருக்கும் அதுல ஒரு மெலோடி சிந்து பைரவியை டச் பண்ணி அவ்வளோ அதை பேஸாக வச்சு ஒரு பாட்டு பண்ணியிருப்பாங்க கந்தன் கருணை படத்தில் சுசிலாம்மா அந்த இறைவாங்க அதாவது குறிஞ்சியிலே பூமலந்து அவ்வளவு அழகாக அந்த ஃபோக்கை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க கேவி மகாதேவன் சார் அம்மா வந்து சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு எந்த வேஷம் போட்டாலும் அவ்வளோ பொருத்தமாக அந்த அந்த அதுவாகவே மாறிடுவாங்க அந்த நம்ம அம்மா அப்போது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா அந்த வருஷம் வரைக்கும் நேஷ்னல் அவார்டுன்றதே நமக்கு கிடைக்கல தமிழ் படங்களுக்கு கிடைக்கல பதினாலு வருஷமாக கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷத்தில் கந்தன் கருணைக்காக மியூசிக் டைரக்டர் கே வி மகாதவனுக்கு த ஃபஸ்ட் நேஷனல் அவார்டு கிடைக்குது அதில் இன்னொரு விஷயம் அந்த பாட்டில் கண்ணதாசன் சார் தான் எழுதியிருப்பாங்க முத்து மாலை பவள மாலை மின்னுதடி கழுத்தில் மூன்று காலம் உணர்ந்து சொல்லும் திறனிற்கு மனசில் இதை என்ன நினைக்கிறேன்னா கண்ணதாசன் சார் சொன்ன விஷயங்கள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு மூன்று காலத்துக்கு அவருடைய தனித்திறமையை அந்த பாட்டில் சொல்லிட்டாருன்னு நினைப்பேன் நான் அந்த தீர்கதர்சி அவர் அந்த பாட்டில் அதை நுழைச்சிருப்பாரு மூன்று காலம் உணர்ந்து சொல்லும் உணர்ந்து சொல்லும் திறமை இருக்குது மனசுலன்னு கண்ணதாசன் சாரோட தனி திறமையே அந்த பாட்டு வரி அப்படி ஒரு அற்புதமான பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த போக் சாங் தேவா சார் இந்த தேன் கிண்ணம் நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப பெருமையாவும் இருக்கு அண்ட் உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை எங்க எல்லாரோடையும் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க பட் கண்டிப்பா இந்த ஒரு எபிசோட் வந்து பத்தாது கண்டிப்பா நான் உங்களை நிச்சயமா இன்னும் பல பாடல்கள் எங்களோட நீங்க ஷேர் பண்ணனும் சோ நிச்சயமா அடுத்த எபிசோட்லயும் நம்ம தொடர்ந்து நிச்சயமா தேன் இசைத்தன்றல் தேவாசோரோட இன்னும் தொடர்ந்து பல விஷயங்களை பற்றியும் அவருக்கு பிடிச்சமான பல பாடல்களையும் நாம நிச்சயமா பார்க்கலாம் பட் அடுத்த தேன் கிண்ணம் நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா சுரஜித் நன்றி வணக்கம் வணக்கம்